வாகர்த்தாவத சம்பிருத்தோ வாகர்த்த பிரிதிபத்தையே பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ்ல வந்து கிருத பிரதிகிருத பிரீத்தைஹி தயோர் முதம் சுராசுரைஹி பரஸ்பர சரபிராத்தாக புஷ்பவஷ்டி நசைந்தே சோ வந்து இவாளினுடைய ராமர் லக்ஷ்மணனுடைய பரஸ்பர அந்த பான வர்ஷையானது பானமானது பானங்களானது அந்த சுரர்கள் மற்றும் அசுரர்கள் வந்து இவாள பார்த்துட்டு ராமர் நன்னா பண்ணும் பொழுது அவ மேல பூத்துவரா இங்க வந்து ராவணன் செய் ராவணனுக்கோசரம் அசுரவா பண்றா பட் அந்த புஷ்ப விருஷ்டி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இந்த பானங்களே போரும் அப்படின்னு விட்டு அந்த பானங்கள் என்ன பண்றதாம் கண்டினியூஸா போறதுனால அந்த புஷ்ப விருஷ்டி வந்து அவ மேல விழாத மாதிரி பண்ணி விட்டுறான் சரியா இதோட லாஸ்ட் கிளாஸ் நிறுத்தினோம் நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன அப்படின்னா அயஷ் சங்குச்சிதாம் ரக்ஷா சதக்னி அத சத்ரவே ஹிருதாம் வைவஸ் வைவஸ்வதா வைவஸ் கூட்ட அக்ஷிபத் சாரி அய்சங்குச்சி தீம் அதவே ஹிருதா வைவஸ்வத்தைவட்டஷா அக்ஷிபத் சோ வந்து இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அந்த அந்த ரக்ஷக அக்ஷிபத்து ரக்ஷஹ அப்படின்னா ராட்சசன் அர்த்தம் இங்க ராவணன் அந்த ராவணன் ஆனவன் அக்ஷிபத்து அப்படின்னா எரிந்தான்னு அர்த்தம் அப்படின்னா த்ரோ அக்ஷிபத்துங்கிறது லங்குல இருக்கு கஷிப்தவான்னு அர்த்தம் சரியா அகித்ருன்னு அர்த்தம் என்னத பண்ணா அப்படின்னா அஹ் அயக சங்குச்சிதாம் சதக்னி ஹிருதாம் வைவஸ்வத கூட்ட ஷால்மலின் இவ சோ அத அக்ஷிப்பதுங்கிறது பிறகு ரக்ஷக அந்த ராட்சசனான அந்த ராவணன் என்ன பண்ணான் அப்படின்னா நூறு பேரை வந்து கொல்றக்கூடிய ஒரு ஆயுதம் அதை அதான் சதக்னின்னு சொல்றான் அது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா இட் இஸ் வித் அயஹ அயஹனா உங்களுக்கு இது லோகம் ஆஹ் அயன் அர்த்தம் இரும்பு இரும்புனால பண் இரும்போடு இருக்கின்ற அந்த ஒரு ஆயுதத்தை வை அது எப்படி இருக்கு அப்படின்னா வைவஸ்வதன் வைவஸ்வதன் இங்க யம யமன் யமனுடைய கூட்ட சால்மலியும் இவ கூட்ட சால்மலி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கண்டகி விரக்ஷ விசேஷம் அது போல வந்து ஷார்ப்பா இருக்கின்ற அந்த ஒரு ஆயுதத்தை இந்த சத்ரவே ரக்ஷஹ அக்ஷிப்பது இந்த சத்ருவான ராமருக்கு ராமர் மேல வந்து அவன் வந்து எரிந்தான் இதான் ஸ்லோகார்த்தம் இங்க வந்து பதச்சேதம் பார்த்தேன்னா அயக சங்குச்சிதாம் மூணு பதம் அப்புறம் ரக்ஷஹ சதக்னி அத அது ரெண்டு பதம் அதுக்கப்புறம் சத்ரவே ஹிருதம் வைவை இவ கூட்ட சால்மலின் அக்ஷிபத்து அண்மையம் வந்து எழுன்னா அத அதன பிறகு ரக்ஷ அந்த ராவண நானவன் அயஹு சிதாம் சோ அயசஹ அயசுனாலே உங்களுக்கு வந்து இரும்புன்னு அர்த்தம் நபும்சகலிங்கம் அது அயக அயசி அயாம்சின்னு வரும் சகாராந்தம் சோ அயஸ் சங்கு சிதாம் சோ சங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு இது மாதிரி ஒரு ஷார்ப்பா இருக்கிற ஒரு வெப்பன் மாதிரி அது ஷங்குஹு அப்படிங்கிறது சோ வந்து என்ன அப்படின்னா சங்குஹுங்கிறது புல்லிங்கம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அயக சங்குகு அப்படின்னா அந்த இரும்புனால பண்ணப்பட்ட ஒரு ஸ்பைக்கு இல்லைன்னா ஒரு நெயில் ஆணின்னு வச்சுக்கோங்க அந்த அத சிதா அதோடு இருக்கின்ற அதோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த சத அந்த சதக்னி இது வந்து இந்த சதக்னிக்கு அப்ஜெக்டிவா போகுது சிதா அப்படின்னா சீயத்தை சேர் சேர்ந்து இருக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் சரியா சோ வந்து இங்க அயக சங்கு சிதாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அயசோட அயசனுடைய ஒரு சங்கு ஒரு ஒரு ஆணி ஒரு நெயில் இல்லைன்னா ஒரு ஸ்பியர் ஒரு ஸ்பைக்கு அதனோ அதோட இருக்கின்ற சிதா சிதானா சேர்ந்து இருக்கிறது அதோட இருக்கின்ற அந்த சதக்னி அந்த சதத்தை சதம் ஹந்தி இது சதக்னி நூறு பேரை கொல்ற அளவுக்கு சாமர்த்தியம் உள்ள ஒரு ஆயுதத்தை இந்த இவர் என்ன பண்ணார் ராமர் ராவணன் என்ன பண்ணான் அப்படின்னா சதக்னி ஹிருதம் அப்படின்னா விஜயலப்தான் அந்த ஆயுதம் அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா வேற வேற ஒரு தருணத்துல திக்விஜய காலத்துல அபகிருத்தான் யார்கிட்டேந்தோ ஒரு யமன் கிட்டேந்து எடுத்து வந்த வரப்பட்ட அந்த ஆயுதத்தை சத்ரவே அக்ஷிப்பது சத்ருவான ராமரை குறிச்சி எய்தினான் போட்டான் சரியா அட்டாக் பண்ணலாம் அதை வச்சு அந்த அந்த சதக்னி அப்படிங்கிற ஆயுதம் எது போல இருக்கு அப்படின்னா கூட்ட ஷால்மலீம் இவ கூட்ட ஷால்மலீம் அப்படிங்கிறது இட்இஸ் இட்ஸ் அ டைப் ஆஃப் இது ஷால்மலிங்கிறது இந்த கபாக்குன்னு சொல்லுவா இந்த சில்க் காட்டன் ட்ரீ இருக்கு பத்தியலா அதுக்கு வந்து ஷால்மலின்னு சொல்லுவா அது வந்து கப்பாக்குன்னு ஒரு ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்ல இருந்து தான் நமக்கு வந்து சில்க் காட்டன் கிடைக்கிறது நமக்கு வந்து சில்க் வந்து இருந்து வருது பட் சில்க் காட்டன் வந்து இட்ஸ் அ பிளான்ட் பேஸ்டு இது ஃபேப்ரிக் சோ வந்து அந்த அந்த கபாக்குங்கிற ஒரு ட்ரீலக்கு ஷால்மலின்னு பேரு இந்த ஷால்மலிங்கிறது என்ன அப்படின்னா ஆசை வந்து இது புல்லிங்கம் பட் வந்து சப்தகல்ப துருமத்துல என்ன போட்டிருக்கா சில இடத்துல ஸ்ரீலிங்க அப்படி திருஷ்யத்தைன்னு போட்டிருக்கா சோ இந்த இடத்துல நம்ம வந்து இது ஸ்ரீலிங்கத்தை தான் ஸ்ரீலிங்கமா இதை எடுத்துட்டு சொல்லலாம் ஏன்னா கிருத்தக்னி அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கத்துல இருக்கு அஹ் சதக்னிங்கிறது சாரி சதம் ஹந்தி இத்தி சதக்னி தாம் ஷதக்னி அந்த சதக்னிங்கிற ஒரு ஆயுதத்தை அந்த ஒரு ஆயுதமானது எது போல இருக்கு அப்படின்னா இந்த கூட்ட ஷால்மலி இவ சோ அந்த கூட்டஷால்மலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஏதோ ஒரு கண்டக முக்களால ஆக்கப்பட்ட ஒரு விருஷ விசேஷம் அது போல இருக்கின்ற ஒரு ஆயுதம்ங்கிறான் அது எக்ஸாக்ட்டா என்னன்னு எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு சொல்ல தெரியல பட் வந்து இந்த 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 கூட்ட ஷால்மலிங்கிறது இதுதான் சரியா ஜென்ரலி இத வந்து இட்ஸ் அஹ் இந்த கெபாக்கு பிளான்ட்டுக்கு இதுக்கு கூட்ட ஷால்மலின்னு சொல்றா பட் வந்து அது நிறைய கண்டகத்தோட இருக்கும் போல இருக்கு நிறைய தான்ஸோட இருக்கும் போல இருக்கு அதனால அதுக்கு வந்து கூட்ட ஷால்மலி அது போல இருக்கின்ற இந்த சதக்னியை சத்ரவே அக்ஷிபது சோ வந்து இங்க ரக்ஷஹா அக்ஷிபத்துன்னு மெயின் சென்டென்ஸ் ரக்ஷஹா சத்ரவே அக்ஷிபத்து அந்த ராட்சசனான ராவணன் சத்ருவான அந்த ராமருக்கு ராமரை குறிச்சு அக்ஷிபத்து எரிந்தான் எதை எரிந்தான் சதக்னின் அக்ஷிபது இந்த சதக்னி அப்படிங்கறது நூறு பேரை கொல்லக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ஒரு ஆயுதம் சதம் ஹந்தி தாம் சத்ரவே அக்ஷிபது சரியா அந்த சதக்னிக்கு வேற என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா அயஹ சங்குச்சிதாம் திருதாம் சரியா அயசு அப்படின்னா இரும்பு இரும்புனால ஆன ஸ்பைக்கோட சேர்ந்து இருக்கின்ற அந்த சதக்னி மேலும் அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஹிருதாம் ஹிருதாம் அப்படிங்கிறது என்னன்னா விஜயல்தான் விஜய திக்விஜய காலத்துல யமன் கிட்டே இருந்தோ யார்கிட்டேந்தோ அபஹிருதாம் அந்த சதக்னி சத்ரவே அக்ஷிப்பது சரியா இந்த சதக்னி எது போல இருக்கு அப்படின்னா வைவஸ்வத கூட்டசால்மலின் இவ சத்தரவே அக்ஷிப்பது வைவஸ்வதன் அப்படிங்கிறது உங்களுக்கு யமனுடைய அபத்தியம்வதா அந்த வைவஸ்வத்திய கூட்டசால்மலின் அவனுடைய இந்த கூட்டசால்மலீம்கு ஏகமூல பிரகிருதி கண்டகி விரக்ஷவிசேஷக போட்டிருக்கா தத்வது வித்தியமானதையா யமசிய கதாயாக சா ஏவ சம்யா சோ அதுபோல அந்த அந்த நீங்க அந்த இதுலாம் சினிமால அந்த பார்த்திருப்போம் இதெல்லாம் அவர் மகாபாரதம் எல்லாம் பார்த்திருக்கலாம் அந்த மேஸ் இருக்கும் அந்த மேசை சுத்தி முள் முள்ளா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆயுதம் போல சோ வந்து இந்த ஆயுதத்துக்கே கூட்ட சா சால்மலின்னு பேர் இல்ல இது வந்து ஒரு ஏகமூல பிரகிருதி கண்டகி விரக்ஷ விசேஷம் கண்டகம்ங்கிறது உங்களுக்கு முள்ளு முள்ளுனால ஆக்கப்பட்ட ஒரு விரக்ஷம் தத்வது வித்தியமான தயா அது போல இருக்குன்றதுனால யமசிய கதாயி சம்யா சோ யமனுடைய கதைக்கும் அதே பேரு சோ அந்த மாதிரி யமனுடைய ஆயுதம் போல் இருக்கின்ற அந்த சதக்னீம் அந்த சதக்னீம் அப்ஜெக்டிவ் அயஹா சங்குச்சிதாம் சதக்னிம் இன்னொரு அப்ஜெக்டிவ் ஹிருதாம் சதக்னிம் ரக்ஷஹ ராவணஹ சத்ரவே ராமாய அக்ஷிபது சரியா இருக்கா இருக்கா படிச்சுட்டு అన్వయ అవ్యయం రకారాంత నపంసకలింగ ప్రథమా విభక్తి అయకుచిత ఆకారాంత ద్వితీయ విభక్తి ఏకవచనం అది వంద ఈ ద్వితీయ విభక్తి ఏకవచనం ఖృతా

புல்லிங்க சப்தம் சரியா சோ இந்த ஆணிகளினால் ால் அதாவது சிதாம் வித் அயன் போல்ஸ் அர்த்தம் அதான் அதனுடைய அர்த்தம் சரியா SHANKU சித்தாம்

அபத்தியம் புமான் அப்படிங்கிறது உங்களுக்கு அகாரந்த புல்லிங்கம் ஆயிடும் அதனாலதான் இருக்கு சத் சஷ்டி விபக்தி விவஸ்வான் நீங்க அபத்தியம் புமான்னு டிரைவ் பண்ணணும் ஏன்னா ஏன் சஷ்டி அங்க அப்படின்னா அங்க வந்து பிரதம விபக்தி வந்து உங்களுக்கு விவஸ்வான் சரியா அப்புறம் கூட்ட ஓகே இவ சத்ரவே அக்ஷிபத் அவ்வளவா சரியா இருக்கா இது கர்த்தரி பிரயோகம் சொல்லுங்க

அப்ப ரக்ஷ ராவண அப்ப சங்கு சித்தாம் அப்ப அப்பசக கீழை ஆஹ் கீருணாம் அயசஹா கீழை இருமுனா இரும்பு நாளால ஆன கீழம்னாலே அவங்களுக்கு ஆணி ஆணி அதனால கீருணாம் நல்ல வந்து ஸ்டட் பண்ணப்பட்ட செதுக்கப்பட்ட ஆர் ஒட்டப்பட்ட ஆஹ் சதக்னி லோக கண்டக கீலித்தம் யஷ்டி விசேஷம் லோகம் லோகம்னா இரும்பு லோக கண்டகம்னா இரும்புனால ஆன ஒரு முள்ளு அதனால கீழிதம் எஷ்டி விசேஷம் எஷ்டினாலே கட்டங்கிற அர்த்தம் இந்த இது மாதிரி இருக்கும் அது பேர் என்ன சொல்லுவா இவர் வச்சுப்பாரு அஹ் யுதிஷ்டர் வச்சு பாரு அதுக்கு பேர் என்ன அந்த ஆயுதத்துக்கு பேரு ஈட்டி எஷ்டி அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அதை கிருத்தாம்

கண்டகி ஒரே ஒரு ரூட்டோட இருக்கின்ற ஒரு கண்டகினா முழு கண்டகியோட இருக்கின்ற ஒரு கண்டகி விரேஷா தத்வது வித்தியமானதையா அந்த கூட்டசால்மலி விரட்சம் போல இருக்கிறதுனால யமனுடைய யமசிய கதாய அபி கதையினுடைய கதைக்கும் சாயவ சம்யா அதே சம்யா சரியா தாம் இவ்வா

அந்த சதக்தின்னு பெயருள்ள ஆயுத விசேஷம் ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் வெப்பன் சரியா திக்விஜய காலே திக்விஜய காலத்துல அபகிருதாம் யமசிய கதாம் இவ திக்விஜய காலத்துல யமனுடைய ஒரு ஆயுதம் கதையானது எடுத்துக்கொண்டு இவனால எடுத்துக்கொண்டது போல ராமசிய உபரி பிராக்ஷிபத்து லிட்ரலி நாட் டேக்கன் யமாஸ் ஆயுதம் சதக்னி ஆல்சோ ரிசம்பிள்ஸ் த ஆயுதம் ஆஃப் ஆஃப் அது அது எப்படி இவனுக்கு இந்த அப்படின்னா காலத்துல மைட் ஒன் வெப்பன்ஸ் அதனால போல ராமசிய உபரி ராமர் மேல அவன் வந்து விட்டு இருந்தான் சரியா சோ வந்து அயஷ் சங்குச்சி தாம் ரக்ஷா மத சத்ரவேத இவ கூட்டசாலின் கூட்ட கூட்டசால்மலின் அக்ஷிப்பது சரியா அப்புறம் ராகவ ராகவ ரஷம்ச சுரத்விஷாம் அர்த்த புக்குல வந்து அர்கன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் சில பு சில பேருக்கு அர்கது இருக்கா அர்த்தம் இருக்கா அர்த்தம் தான் இருக்கு சோ அர்த்த சந்திர முகைஹி வாணைஹி சிச்சேத கதலி சுகம் சோ வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து நீங்க வந்து அந்த சதக்னிங்கிற ஆயுதத்தை இதுலயும் எடுத்துக்கணும் நீங்க சோ இந்த ராகவரானவர் சிச்சேத அதுதான் மெயின் சென்டென்ஸ் ராகவஹா ராமஹா கதலி சுகம் இவ சிச்சேத சுரத் சுரத் விஷாம் ஆஷாம் சிச்சேத சுர சுரத் விஷாம் சுரங்கிறது சுரா சுரங்கிறது தேவர்கள் அவளுடைய திட்டு துட்டுனா இனிமி விஷாம்னா எதிரிகளினுடைய ஆஷா அப்படின்னா ஒரு ஆசையை ஒரு விருப்பத்தை அவ வெற்றி கொள்ள வேண்டும்னு அந்த ராட்சசா நினைச்சுட்டா அத வந்து சிச்சேத அப்படியே பேத்து எடுத்துட்டார் எது போல அப்படின்னா கதலி சுகம் எப்படி வந்து ஒரு வாழை மரத்தை வந்து ஈஸியா வெட்டி தள்ளிடலாமோ அது போல இட் வாஸ் வெரி ஈஸி அந்த மாதிரி எதனால பண்ணார் அவர் அப்படின்னா அர்த்த சந்திர முகைஹி பானைகி அர்த்த சந்திர முகம் அப்படின்னா அர்த்த சந்திரம்னா அர்த்த ஹாஃப் மூனுடைய ஷேப் இந்த கிரசன்ட் மூணு ஷேப்ல இருக்கிற அந்த முகைகினா அந்த பானத்தினுடைய அக்ரபாகம் அது வந்து நீங்க பானம் பார்த்தேன்னா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்து வி மாதிரி இருக்கும் ட்ரையாங்கல்ல இருக்கும் மேல வந்து ஒரு அர்த்த சந்திர இதுல இருக்கும் இருக்கும் சோ அர்த்தம் அப்படின்னா ஹாஃப்னு அர்த்தம் சந்திரன்னா சந்திரன் மூணு சோ அர்த்த சந்திர முகைகி ஒரு கிரசன்ட் மூணு ஒரு ஹாஃப் மூன் ஷேப்ல இருக்கின்ற அந்த பானங்களினால் சிச்சேட அப்படியே சின்னவான் வெட்டி எரிஞ்சு விட்டார் எது எதை வெட்டி எரிஞ்சார் அப்படின்னா சுரத்விஷாம் ஆசாம் சிச்சேத அந்த சுரர்களுடைய த்விஷாம் ஆசையை ராவணன் ராவணன் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசைய சிச்சேத அப்படியே வெட்டி போட்டுட்டார் எது போல அப்படின்னா கதலி சுகம் எப்படி வந்து ஒரு கதலினா வாழமரம் அந்த வாழமரத்தை வந்து வெட்டி சாக்குறதுங்கிறது இட் இஸ் சோ ஈஸியோ அந்த மாதிரி இவர் வந்து அவாளனுடைய ஒரு ஆசைய வெட்டி போட்டுட்டார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ராகவக புரிஞ்சுக்கணும் ராகவரானவர் தன்னுடைய ரத்தத்தை வந்து அடையாத அந்த சதக்னிங்கிற ஒரு ஆயுதம் அந்த சதக்னிங்கிற ஆயுதம் விட்டானோனோ அவன் வந்து இவரோட ரத்தத்துக்கு வரவே இல்லை சோ அப்ராப்தாம் தாம் சதக்னி அந்த அடையாத அந்த சதக்னியானது எப்படி இருந்தது அப்படின்னா சுரத்விஷாம் ஒரு ஆயுதத்தை வந்து ராவணன் இப்ப யூஸ் பண்ணிட்டான் இப்ப டெஃபனட்டா ராமர் வந்து இதுல தோத்து போயிடுவார் அப்படிங்கிற ரொம்ப ஒரு கான்பிடென்ஸோட அந்த எல்லாம் இருந்தா ஆனா அந்த ஆயுதமானது இவரோட ரதத்தையே ரீச் பண்ணல கிட்ட கூட வரல அதுக்கு முன்னாடியே இவர் பதில் ஆயுதம் விட்டு அந்த வந்து அந்த மிசைல வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார் சோ அதுதான் ராகவக ரதம் அப்ராப்தான் தாம் இங்க வந்து அந்த சதக்னிங்கிற வேர்டு கொடுக்கல நம்ம பூர்வ இருந்து அது வந்து இழுத்துக்கணும் சோ ரதம் ரதத்தை அப்ராப்தாம் தாம் சதக்னி நாம ஆயுதம் சரியா அந்த ரதத்தை வந்து அடையாத அந்த சதக்னியை அந்த சதக்னி அந்த தாம்ங்கிறது அப்ராப்தான் தாம் ரெண்டு சதக்னி அட்ஜெக்டிவா போகுது சரியா அந்த சதகினிங்கிறது வேற எப்படி வாட் ஆல் ரோல்ஸ் இட் பிளேட் அப்படின்னா சுரத்விஷாம் ஆசாம் சுரர்கள துவிஷு அப்படிங்கிறது எதிரிகள் சுரானாம் த்விஷாம் துஷாம்ங்கிறது சஷ்டில இருக்கு பகுவச்சனத்துல இருக்கு சுரர்களனுடைய எதிரிகளினுடைய ஆஷாம் அப்படின்னா ஆசையை திருஷ்ணாம் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசைய தன்னுடைய அர்த்த சந்திர புகைகி வானைகி அந்த வந்து அர்த்த சந்திரன் ரூபத்துல இருக்கிற அந்த பானங்களினால் சிச்சேத அப்படியே வெட்டி போட்டுட்டார் எது போல சிச்சேட டி இ மேட் மேட் இ மேக் எனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டூ தினோ கதளி சுகம் அப்படின்னா எப்படி ஒரு வாழை மரத்தை அப்படியே சக்குன்னு வெட்டி போட்டுறலாமோ அந்த மாதிரி எஃபெர்ட்லெஸ்லி ஹிட் எட் த ஜாப் அப்படின்னு அதனுடைய ஸ்லோக அர்த்தம் சோ ராகவஹா ரதம் அப்ராப்தாம்ங்கிறது ரெண்டு பதம் இருக்கு தாம் ஆஷாம் அப்படிங்கறது ரெண்டு பதம் இருக்கு சரியா அதுக்கப்புறம் ச சுரத்விஷாம் சுரத்விஷாம் அர்த்த சந்திர முகைஹி பானைஹி இவ்வளவு இருக்கு ஒரே பதமா போட்டிருக்கா சிச்சேத சரியா சோ அர்த்த ஒரு பதம் சந்திர ஒரு பதம் முகைஹி பானைஹி சிச்சேத இங்க பானைஹி சிச்சேதங்கிறது இங்க வந்து விசர்க்கமானது சகாரமாயிருக்கு சகாரமா சகாரமாயிருக்கு இங்க முகைஹிங்கிற இடத்துல விசர்க்கமானது ரகாரமா போயிடுச்சும் சரியா சோ அப்புறம் கதலி சுகம்

எதிரிகளான அந்த ராட்சசர்களினுடைய ஒரு ஆசையை என்ன ஆசையை ராவணன் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசையை வெற்றி வெட்டி எரிந்தார் எப்படி வெட்டி அந்த ஆசை வந்து அவளுக்கு எப்படி போயிடுத்து அந்த ராட்சசாலுக்கு அப்படின்னா அவர் முந்தின ஸ்லோகத்துல போட்ட அந்த சதக்னிங்கிற ஆயுதம் ரதத்தை ரதம் அப்ராப்தாம் தாம் சதக்னின் ரதத்தை வந்து அடையாத அந்த சதக்னின்னு பெயர் உள்ள ஆயுதத்தை சரியா இவர் சிச்சேத அதனால எது போச்சு அப்படின்னா சுரத்விஷாம் ஆஷாமும் போச்சு ரெண்டு போச்சு ஒன்னு அந்த சதக்னிங்கிற ஆயுதத்தை வெட்டி போட்டார் இன்னொன்னு இந்த சுரர்கள சுரர்கள எதிரியாக இருக்கின்ற அசுரர்களனுடைய ஆசையையும் வெட்டி போட்டார் எதை எதை வச்சு வெட்டி வெட்டி போட்டார் அர்த்த சந்திர முகைகி வானகி அர்த்த சந்திர ரூபத்துல இருக்கின்ற வனங்களினால் சிச்சேத அது அவருக்கு எப்படி இருந்தது டிடி மேக் எனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டூ திஸ் நோ சுகம் சுகம் வாழை மரத்தை வந்து ஒரே வீச்சுல வந்து அடிச்சு போட்டுடலாமோ தள்ளி போட்டு ஒரு வீச்சு போட்டாலே வாழை மரம் விழுந்துரும் அந்த மாதிரி அதாவது போன ஸ்லோகத்துல அந்த சதக்னிக்கு கொடுத்த பில்டப் என்னது சதக்னி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சதம் ஹந்தி சதக்னி அதுக்கப்புறம் அயஷ் சங்கு அஹ் சிதாம் சதக்னி கிருத் அபகிருதாம் சதக்னின் அப்புறம் எது போல இருக்கு அந்த சாட்சாத் யமனுடைய ஒரு கூட்ட சால்மலி போல இருக்கின்ற அப்படிப்பட்ட சதக்னி ஐ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா எஃபர்ட்லெஸ்லி போட்டுட்டார் ஒரு வாழை மரத்தை எப்படி வந்து ஈஸியா ஒரே போடுல வெட்டி போட்டுடலாமோ வெட்டி சாச்சு விடலாமோ அந்த மாதிரி சாச்சு விட்டார் சோ இவர் வந்து இந்த வெப்பனை சாச்சதுல இன்னொன்னு என்னது சாஞ்சு போச்சு அப்படின்னா சுரத்விஷாம் ஆஷா ராட்சசர்களுடைய அந்த ஆசையும் போயிட்டது அழகா இருக்குல்ல ஸ்லோகம் राघवः राघवः रथम् अप्राप्तां च सुरद्विश् द्विषाम् दुश, अर्धचन्द्रमुखैः बाणैः चिचेतकलीसुखं राघवः अकारान्तपुलिङ्गः प्रथमा भक्ति एकवचनं रथम्

தாம் ஆஷாம் இது எல்லாம் மூணுமே ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் இது வந்து அப்ராப்தாம் தாம்ங்கிறது அந்த சதக்னிக்கு போறது அப்ஜெக்டிவா முந்தின ஸ்லோகத்துல பார்த்த அந்த சதக்னி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்துக்கு போறது சதக்னி தாம் அப்ராப்தாம் சதக்னி சரியா சுரத்விஷாம் சொல்லுங்க சுரத்விஷாம் ஏகவச்சனம்

முகம் முகம் அர்த்த சந்திரம் தைகி பானத்துக்கு போறது அர்த்த சந்திர முகம்னு நீங்க வந்து விக்ரவாக்கியம் சொல்லும்போது முகன்னு போட முடியாது சோ அர்த்த சந்திர அர்த்த சந்திர இவ முகம் அர்த்த சந்திர முகம் சோ அர்த்த அர்த்த முகம் ஏஷாம் தைகின்னு ஒன்று பானத்துக்கு போடும் அர்த்த சந்திர யூ டு டிக்ளைன் இட் ஆஸ்

அர்த்த சுரத்விஷர்ச்சேதராண சிச்சிதிதே சரியா காசுல அப்புறம் மேல அர்த்தவ் ரயந்த பர்ந்தனாகனாகத்தாவ ரதம் ராகனவர் ரதத்தை அடையாத அப்படின்னு ஸ்வ ஸ்வரத பர்யந்தம் அநாகத்தாம் தன் ரதம் வெறிக்கும் வராதையே இருந்த அந்த சதக்னி அதுக்கு தாம் சதக்னி இதுல போட்டார் வருவா அர்த்தத்துல தாம் அப்படின்னா இங்க என்ன தாம் எதுக்கு போறது சதக்னி போறது இந்த ஸ்லோகத்துல இல்ல முந்தின ஸ்லோகத்துல நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சுரத்விஷாம் ரக்ஷாம் உம் சுரத்விஷாம்னா ராட்சசர்களுடைய ஆஷாம் விஜய திருஷ்ணாம் ஆஷாம்னா வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு திருஷ்ணானா தாகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு திருஷ்ணானா ஆசைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு விஜய திருஷ்ணாம் விஜயம் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசையை ஆசையையும் கூட அதாவது ஹி நாட் ஓன்லி ஸ்டாப் த வெப்பன் ஃப்ரம் அட்டாக்கிங் ஹிம் பட் ஹி ஆல்சோ ஹி நாட் ஓன்லி டிஸ்ட்ராய்டு தி வெப்பன்

ரதம் ரம்மேவ தாம் ராவண பிரயுக்தாம் சதக்னி ரத்தத்தை வந்து அடையாத ராவணனேன ராவணேன பிரயுக்தாம் சதக்னி ராவணனினால் உபயோகிக்கப்பட்ட தாம் அந்த சதக்னியை அதுக்கு வேற என்ன அப்ஜெக்டிவ் ரதம் அப்ராப்தேவ ரத்தை வந்து அடையாத ராவணனினால் பிரயோகிக்கப்பட்ட அந்த சதக்னி என்ற ஒரு ஆயுதத்தை அர்த்த சந்திரமுகைகி பானைகி அச்சினது அர்த்த சந்திர ஓட இருக்கின்ற தன்னுடைய பானங்களினால் வெட்டி போட்டார் வெட்டி எரிந்தார் ஏவம் இவ்வாறே ரக்ஷசாம் விஜய ஆஷாபி சின்னா ஆசீத் ராட்சசர்களுடைய வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசையும் அழிந்து விட்டது வெட்டி போடப்பட்டது விஜய ஆஷா சின்னா

ஔஷதம் சோ வந்து என்ன ஸ்லோகார்த்தம் அப்படின்னா இந்த ஏக தனுர்தரக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவர்தான் தான் ஏக ஏவ தனுர்தரக இவர் தர் இஸ் நோ கம்பாரிசன் டு ராம அந்த மாதிரி தனுசை வந்து தரிச்சுட்டு இருக்கார் அந்த ராமர் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பிரியாவான அந்த சீதையினுடைய சோக ரூபமான ஒரு சல்யம் அதை நிஷ்க நிஷ்கர்ஷ நிஷ்கர்ஷனம் அப்படின்னா நிராகரணம் அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஔஷதம் அது ஒரு மெடிசன் அவ வந்து சீத்தையானவள் சோக ரூபமாக இருக்கா அந்த சோக ரூபம்ங்கிற ஒரு சல்யத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு அவர் வந்து என்ன ஒரு ஔஷதத்தை யூஸ் பண்ணார் அப்படின்னா பிராமம் அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணார் புரியுறதா உங்களுக்கு சோ அந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சல்யம்னா இது ஆஹ் அம்பு இஷு சோ அந்த அந்த வந்து சோகம் ரூபமான ஒரு சல்யத்தை அந்த அம்ப வந்து நிஷ்கர்ஷனம் அத வந்து நிராகரணம் பண்ணார் எது அதை நிராகரணம் பண்றதுக்கு ஒரு ஔஷதம் ஒரு மருந்துக்கு துல்லியமாக எது இருக்கு அப்படின்னா அந்த பிராமம் அஸ்திரம் பிராமம் அஸ்திரம் அப்படிங்கிறது பிரம்ம தேவதாக்கம் அஸ்திரம் பிரம்மதேவரனுடைய அந்த அஸ்திரத்தை இந்த ராமரானவர் ஏக தனுர்தரக ராகவகா ஏக இங்க ராமருக்கு அப்ஜெக்டிவ் அது அவர் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தை அஸ்மை தனுஷி சந்ததே அந்த தனுஷுல ராவ அந்த அஸ்மை அந்த ராவணனுக்கோசரம் தன்னுடைய தனுஷுல தனுஷுங்கிறது சாபம் அதுல சந்ததேனா யோசிச்சார் யோசையாமாசனை அந்த பிரம்மாஸ்திரத்தை தன்னுடைய தனுசல பொருத்தினார் எதுக்கு அப்படின்னா அந்த ராவணனை கொல்றதுக்கோசரம் அந்த ராவணனை கொல்ற எதுக்கு கொல்லணும் அப்படின்னா சீத்தையினுடைய சோகம்ங்கிற ஒரு அம்பு அது வந்து எதால அத அதை அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து எது அப்படின்னா அது அந்த பிரம்மாஸ்திரம் சோ அதுக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை தன்னுடைய தனுசல பொருத்தினார் இதுதான் ஸ்லோகார்த்தம் சரியா பதச்சேதம் பாத்தீங்கன்னா அமோகம் ச அஸ்மை தனுஷி ஏக தனுர்தரக ஒரே பதமா இருக்கு பிராமம் அஸ்திரம் அஸ்திரம் பிராமஸ்திரம் சல்ய நிஷ்கர்ஷண ஔஷதம் ஒரே பதமா இருக்கு இப்ப அண்மையை பார்த்தீங்கன்னா ஏக தனுர்தரக சோ அந்த அத்விதீயா தனுர்தரஹ அவரை போல இன்னொன்னு தனுஷ வந்து வச்சுக்கிறவ அவர் யாருமே கிடையாது அப்படி இருக்கின்ற ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா பிராமம் அஸ்திரம் தனுஷி சந்ததே அதான் மெயின் சென்டென்ஸ் அந்த பிரம்மாஸ்திரத்தை தனுஷில் சந்ததை பொருத்தினார் புரியுறதா அதுக்கப்புறம் எதுக்கோசரம் பொருத்தினார் அப்படின்னா பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷண ஔஷதம் அமோகம் பிராமம் அஸ்திரம் சோ இந்த வந்து இந்த பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷண ஔஷதம் அமோகம் இந்த ரெண்டு பதமுமே இந்த பிராமம் அஸ்திரமுக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை தனுஷி சந்ததே தனுஷுல வச்சார் யாருக்கோசரம் வச்சாருன்னா அஸ்மை இந்த ராவணனை அட்டாக் கோசரம் வச்சாரு அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா அமோகம் அமோகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சபலம்னு அர்த்தம் அது அது வந்து இட்ஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் அஸ்திரம் அது அவர் பொருத்திட்டார் அப்படின்னா டெபினட்டா ராவணன அட்டாக் பண்ணிக்கலாம் சரியா அமோகம் இன்னொரு அப்செக்டிவ் என்ன அப்படின்னா பிரியா சோக நிஷ்கர்ஷன ஔஷதம் பிரியாவான சோகமே ஒரு அந்த அவளுக்கு வந்து ஒரு கண்டகம் போல ஒரு முள்ளு போல அந்த சோகம் வந்து அவளை குத்தின்னு இருக்கு சோ அத ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் போடணும் இல்லையா சோ அந்த பிரியா சோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம் பிரியாவான சீதை அந்த சீதையினுடைய சோகம் நான் வந்து அப்படியே தமிழ்ல வந்து வேற்றுமை உருவோட சொல்லிட்டு வரேன் ஸோ தட் நீங்க விக்கிரமாக்கியம் சொல்லும் பொழுது கரெக்டாக கிரகிச்சுன்னு சொல்லுங்க ஸோ பிரியாயாக சோகம் ஸோ பிரியாயகா சோகம் நானே சொல்லிட்டேன் சஷ்டி சோ அதான் பிரியையான சீதையினுடைய சோகம் அந்த சோகமே ஒரு அம்பு அம்புங்கிறத விட ஒரு கண்டகம் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு முள் அந்த சோகமே ஒரு சங்கியம் சரியா அந்த சல்யத்தினுடைய நிஷ்கர்ஷனம் ரிமூவல் அத போக்கடிக்கிறதுக்கு நிஷ்கர்ஷனம்னா நிவாரணம் நிராகரணம் நிவாரணம்னு அர்த்தம் ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம் அந்த ரிமூவ் பண்றதுக்கு ஔஷதம் எது அப்படின்னா அமோகம் பிராமம் அஸ்திரம் சபலமான எந்த அஸ்திரம் வந்து எப்பவுமே நிஷ்பலமா ஆகாது அதுக்கு அமோகம்னு பேரு சரியா சோ அமோகா அப்படின்னு யாராவது பேரு வச்சான்னா அவ வந்து வெரி சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு அர்த்தம் சோ அமோகம் அமோகமான அந்த பிராமம் அஸ்திரத்தை அஸ்மை ராவணாய அவனை அட்டாக் பண்றதுக்கோசரம் தனுஷி சந்ததே தன்னுடைய தனுஷில் பொருத்தினார் ராமன் சரியா இருக்கா சோ ஏக தனுர்தரஹ ராமஹ பிரியா அசோக சல்ய நிஷ்கர்ஷண ஊஷதம் அமோகம் பிராமம் அஸ்திரம் இந்த பிராமம் அஸ்திரம்க்கு அட்ஜெக்டிவ் ரெண்டு என்ன அப்படின்னா பிரியா சோகசல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம் அமோகம் பிரியா சோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம்ங்கிறது என்ன அப்படின்னா பிரியையான சீதையினுடைய சோகம் அந்த பிரியா சோகம் அந்த பிரியா சோகமே எப்படி இருக்குன்னா ஒரு சல்யம் போல இருக்கு அது சல்யம்ங்கிறது அம்பு இந்த இடத்துல ஒரு கண்டகம்னு வச்சுக்கோங்க ஒரு முள்ளு போல அவளை வந்து தச்சு அத அந்த தெச்ச முள்ள வந்து நிவாரணம் பண்ணணும்னா ஒரு மருந்து போடணும் சோ அந்த சல்ய நிஷ்கர்ஷனம் அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஔஷதம் போடணும் அந்த ஔஷதம் எதுனா இந்த பிராம வஸ்திரம் ஏன் இந்த இந்த பிராம அப்படின்னா அஸ்மை தனுஷி சந்ததே அதை போட்டார் யாரை குறிச்சு போட்டார்னா அஸ்மை ராவணாயர் அந்த ராவணனை குறிச்சு இந்த தனுஷி அது போட்டார் சரியா தெரியாருக்கா உம் अमोघम संददे चास्मई धनुषेक धनुर्धरः ब्रह्म ब्राह्म ब्राह्मं अस्त्रं तो प्रिया शोक शल्य निष्कर्षण औषधं अप्रम एकधनुधरः अकारांतः पुल्लिंगः प्रथमा विभक्ति एकवचनं प्रिया शोक शल्य निष्कर्षण औषधं अमोघं ्रामम् अस्त्रम् एल्मे वकारान्तः नपुंसकलिङ्गः द्वितीयविभक्ति एकवचनं च अव्ययम् अस्मै वकारान्तः पुलिङ्गः इदं शब्दम्

ये धनु धरती धनुर्धर एक अब प्रिशोकशल्य निष्कर्षण प्रिया शोक प्रियाशोक प्रियाशोक शल्य प्रियाशोकशल्यम प्रियाशोक प्रिया hmm. शोक प्रियाशोक निष्कर्षनम् प्रिया शोक शल्य निष्कर्षनम् प्रिया really शोक शल्य hmm. निष्कर्षणि औषधं प्रिया शोक शल्य निष्कर्षन औषधं वेरी गुड अमोघं uh,

ஒரு நிராகரணி உதாரணம் அப்படின்னா தூக்கி விடுறதுன்னு அதாவது கீழே வந்து மலிஞ்சு போயிட்டா அவளை நான் ஏத்தி விட்டேன்னு சொல்றா பத்தியலா ஆஹ் அதுதான் உத்தாரணம்னு பேரு இந்த இடத்துல நிராகரணம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சல்யம்னால அவள சோகம்ங்கிற ஒரு சல்யத்தினால இருக்கா

தேவதாகம் சோ தேவதா ரூபம் பிரம்ம தேவதாக்கம் அப்படின்னா பிரம்ம தேவதாடைய ஒரு அவ அஸ்திரம் அபிமந்திரிதம் அது வந்து அந்த மாதிரி ஒரு அஸ்திரமானது அபிமந்திரிதம் பானம் அபிமந்திரிதம் பானம் உம் அஸ்மை ராவணாய ராவணனுக்கு அப்படின்னா ராவணன் கிட்ட கொண்டு போய் அந்த அஸ்திரத்தை கொடுக்க போறதுல தத்வதாயன்னு அர்த்தம் அவனாய ஆமா தத்வதாய தனுஷி சாப்பே சாபம் சாப்பகனாலும் உங்களுக்கு தனுஷன்னு அர்த்தம் சந்ததே

செய்யப்பட்ட ஒரு டிட்டமினேஷன் யாராலையோ அவர் ராமருக்கு அப்ஜெக்டிவ் இது கிருத நிஷ்டையாக சன்னு திருட ஒரு டிட்டர்மினேஷனோட இருந்துட்டு சீதா சோக நிவாரகம் சீதாவினுடைய சோகத்தை போர்க்க போர்க்கடிக்க கூடிய அந்த பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரத்தை பிராயுங்க பிரயோகித்தார்னு நடக்கும் உங்களுக்கு வந்து பிராயுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யுஜுங்கிற தாத்து சரியா அதனுடைய பிராயுங்க அப்படிங்கிறது அவர் உபயோகித்தார் ஆத்தனைபதியில இருக்கு இது கர்த்தரி ஆத்மனேபதி லங்கல இருக்கு சரியா யுனத்தி யுந்தஹ யுஞ்சந்தின் வரையும் முதலுடைய nodeId லட்டு யுந்தே யுஞ்சாதே வரும் ஆத்மனேபதத்துல இது வந்து இப்போ வந்து ஆத்மனேபதம் லங்கல இருக்கு சரியா இருக்கா இது யுஜ்யன்தே மாதிரி லகாயத்ரி யுஜ்யன்கே யூஸ்ஃபுல் நம்ம படிச்சு சீதாசோக நிவாரகம் பிரம்மாஸ்திரம்